ஒவ்வொரு வருஷத்தோட அக்டோபர் மாச கடைசியில நம்ம பசங்க ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்க. சோஷியல் நெட்வொர்க் எல்லாத்துலயும் தாடி வச்ச ஆண்களோட புகைப்படங்களும் ரேசஸ் டவுன் நோ ஷேவ் நவம்பர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் பரவலா பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் எதுக்காக எப்படி எங்கிருந்து உருவாச்சுன்னு பார்க்கலாம். உலக அளவுல புகழ்பெற்ற இந்த ட்ரெண்ட் ஒரு சோகமான கதையோட பின்னணியில தான் தொடங்குச்சு. 2009 சிக்காகோ லேண்ட்ஹில் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபண்ட் ரைசிங்காக இந்த ட்ரெண்டை உருவாக்குனாங்க. இது அந்த 8 ஹில் குழந்தைங்களோட அப்பா மேத்யூ ஹில் கடந்த 2007 கேன்சரால உயிரிழந்ததை அடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதியுதவி செய்யவும் இந்த போக்கு உருவாக்கப்பட்டது. இந்த உன்னதமான நிகழ்வுல நாமும் பங்கு பெற நாம பயன்படுத்துகிற ரேசஸ், ட்ரிம்மர்ஸ், வாக்ஸஸ் போன்ற அழகு சாதன பொருட்களை ஒற்றை மாசமான நவம்பர்ல மட்டும் தவிர்க்கிறது தான். noshavenovember.org அப்படிங்கிற வெப்சைட் மூலமா இதுவரை $2 மில்லியன் திரட்டி ஒரு பெரிய கோலை ரீச் பண்ணிருக்காங்க. அடேங்கப்பா, இது உலகளாவிய ஒன்றா மாறி இருக்கு. ஆனா இத பின்பற்றும் பல பேருக்கு இத பத்தின உண்மையான வரலாறு தெரியாது அப்படிங்கறது வேதனைக்குரிய ஒன்று. நாம பின்தொடர்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. இனியாவது அந்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பின்தொடரலாம். இந்த நோ ஷேவ் நவம்பர் அப்படிங்கிற ட்ரெண்டை புற்றுநோயாளிகளுக்கு நிதியுதவி செய்து மேலும் சிறப்படைய செய்வோம். அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. கரெக்ட்டே.